நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்து வந்த பெண்ணை மயக்க மருந்து அளித்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள விருகம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் காந்தி நகர் பகுதியில் தச்சு வேலை பார்க்கும் ஒருவர் இரண்டாவதாக 26 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தச்சு வேலை பார்க்கும் இவருக்கும் முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளும் இரண்டாவது மனைவியும் ஒரே இல்லத்தில் ஒன்றாக வசித்து வருகின்றனர். அந்த பெண்ணின் கணவர் தச்சு வேலை பார்ப்பதற்காக கடந்த மாதம் வெளியூருக்கு சென்று இருந்தார். இந்நிலையில்தான் கடந்த மாதம் 18 தேதி இவரது வீட்டின் அருகே உள்ள கோயிலில் திருவிழா நடைபெற்றுள்ளது. அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டியிருந்த நிலையில் இளம்பெண்ணின் வீட்டின் அருகே இருந்த ஹரிஷ்குமார் மற்றும் ரமேஷ்குமார் ஆகியோர் கோவில் பிரசாதம் என்று கூறி மயக்க மருந்து கலந்து இனிப்பை அந்த பெண்ணிற்கு வழங்கியுள்ளனர். அந்த பெண்ணும் கோவில் பிரசாதம் என்று எண்ணி அதனை வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அதனை அடுத்து சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வீட்டின் அருகே மயங்கி விழுந்திருக்கிறார். இரவு நேரம் என்பதால் அருகில் யாரும் இல்லாத காரணத்தால் அந்த இளைஞர்கள் இருவருமே அந்த பெண்ணை அவரது வீட்டிற்கே தூக்கி சென்றுள்ளனர். பின்னர் அந்த பெண்ணை கூட்டாக இணைந்து பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த பெண்ணை ஆபாசமாக வீடியோவும் பதிவு செய்துள்ளனர். இதோடு நிறுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதே வீடியோவை காட்டி மிரட்டி மிரட்டி அந்த பெண்ணை தங்களுடைய ஆசைக்கு இணங்க வைத்தும் உள்ளனர். அந்த பெண்ணும் இவருடைய மிரட்டலுக்கு பயந்து இவர்கள் கூறியதை கேட்டு நடந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திலும் புகாரளிக்கப்பட்டது. பெண்களை மிரட்டி ஆபாச படம் மற்றும் வீடியோ எடுத்தல், பெண்களை தாக்குதல், நகைப்பறித்தல் மற்றும் கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த காமம் கொண்ட அவர்களை போலீசார் தீவிரமாகவும் தேடி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.